ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 ஆகுது. ஸோ 10:30 உங்களை தூங்க வைக்கிறதுக்கே 9:30, 10 சில டைம் 11, நேற்று தூங்கும் போதெல்லாம் 1:45 தான் தூங்குனாங்க. ஸோ அவ்வளோ நேரமாச்சு. ஃபீட் பண்ணுவாங்க, குப்பரை விடுவாங்க, விளையாடுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணுவாங்க, குப்பரை விடுவாங்க, விளையாடுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க. ஸோ இதுவே தான் இருந்தது. ஸோ எஸ்டே ரொம்ப டஃப்பாக இருந்தது உண்மையிலே. ஸோ நீங்கள் யாராவது உங்கள் பேபியை தனியாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு என் கூட எல்லோரும் இருந்ததுனால பாப்பாவை தனியாக விட்டது கிடையாது. ஸோ அவங்க கூட வந்து யாராவது ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா என்னை விட்டுட்டு ஐ மீன் பாப்பா என்னை விட்டுட்டு வந்து அம்மாவும் தங்கச்சி வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள தேடுறாங்களா இல்லை தனியர்களுக்கு பயப்படுறாங்களான்னு தெரியல. ஸோ நான் அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான். ஸோ நான் அவங்க பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னா அவன் நல்லா விளாண்டுட்டு இருக்கான். அவளை விட்டுட்டு கிச்சனுக்கோ இல்லை ரெஃப்ரெஷ் ஆகுது பாத்ரூம்க்கோ கூட என்னால் போக முடியல. டக்கு டக்குன்னு அழுது அவளுக்கு எல்லாமே தெரியல இப்போது. ஸோ இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. ஸோ அவங்க பக்கத்தில் இருந்தால் நல்லா விளையாடுறான். அவங்கள விட்டுட்டு கிச்சனுக்கு வந்தால் நகர்ந்துட்டு வந்துட்டு ஏன்னு அழக ஆரம்பிச்சிடறான். ஸோ அது நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கான ரொட்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லையா, டைம் 10:30 நைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப பெரிய தப்பு என்னாச்சுன்னா நேற்று நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் மார்னிங் வேக் ஆகிறதுக்கு வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மார்னிங் 8:00 கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் சமைக்கலை அப்படின்னா அவங்க ஐ மீன் எப்படி சொல்கிறது, சமைக்கலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு வந்து கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுங்கிறனால ஓகே நீ ரெஸ்ட் எடுத்து தூங்குன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போய் சாப்பிட்றேன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாப்பா இருந்துச்சு, என்னை சமைக்க விடலை, நாங்களவே விடலை, பக்கத்துலேயே இருக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க டேடி இருக்கும்போது நம்ம சமைச்சிட்டா தான் நம்ம ரொட்டீன் ஈஸியாக போகும்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யாராவது பக்கத்தில் இருந்தா அப்படின்னா அவள் பேசாமல் இருக்கிறான். இப்போ நான் இப்படி சொல்கிறது வெளியில் கீழே ஆன்ட்டிக்கிட்டேயோ இல்லை பக்கத்துலேயோ கொடுத்தோம் அப்படின்னா அப்பயும் ஆடுறான். நான் பக்கத்தில் இருந்தால் அவள் விளையாடுறான். அவங்களுக்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா ஆடம் பிடிக்கிறான். ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இதை நான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அண்ட் சொன்னேன் இல்லையா கிச்சன் வந்துட்டு எனக்கு மார்னிங் நான் 5:00 வேக்கானால் தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு 8:00 நான் அனுப்ப முடியும். அனுப்ப முடியும்னா நான் 5:00 எந்திரிச்சா அந்த டைமில் பாப்பாவும் எந்திரிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள ஃபீட் பண்ணிட்டு தூங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் 5:00 வேக் ஆகிடுவேன். ஸோ அதனால் நைட்டே நான் எப்போயுமே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதோட ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அவங்களுக்கு தெரியாத கிச்சன் இப்போதைக்கு இப்படி தான் கண்ட்ராவியாக இருக்குது. ஸோ இதை நான் இனிமேல் தான் க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணால் தான் எனக்கு மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வைப் கிடைக்கும். ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டக்கு டக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வேலையும் ஈஸியாக முடியும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் மைண்ட். இல்லாட்டி இவங்கவும் க்ளீன் பண்ணிட்டு பாப்பாவும் இந்த சொல்லணும் அதையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால நைட்டே நான் முடிச்சிடுவேன், மோஸ்ட்லி முடிச்சிடுவேன். ஸோ இதுதான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கவு மில்க் வந்துட்டு நான் பாயில் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஈவினிங்கே நான் வந்து பாயில் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நான் கிளாஸ் கண்டெய்னர் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கவு மில்க் எடுத்துடலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ நாள் வந்துட்டு பாப்பாவை செட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ இப்போவுமே அதுதான் பண்ணுறது. இதுவே போடுறதுன்னா இது நம்ம ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியே ஆகணும். க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவைகளெல்லாம் எடுத்து ஸ்லாப்பில் போட்டணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ மில்க் எடுத்து மாற்றிடலாம்.
இப்போ அந்த மில்க் எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த பாத்திரம் பால் காய்ச்சின பாத்திரம் அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பார்க்கணும். ஸோ ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணால் தான் எனக்கு அந்த இடமே க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு பண்ண சாப்பாடு வந்து கொஞ்சம் மீதமாகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி குக்கரு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போடணும். வேஸ்டெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு எல்லாத்தையும் சிங்கில் போட்டு இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணிடுவேன். சிங்கில் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த திண்டு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். நீங்கள் வந்து யாராவது ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டா சாரி கீழே விழுந்துச்சு இந்த மாதிரி அட்டாச்சா உள்ள பர்னர் வாங்காதீங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுவே பட்டர்ஃப்ளைட் ஒன்று இருக்கா வந்து இந்த இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா இது வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. என்னோடய மாமியார் வீட்டில் வந்து அதுதான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ப்ரெஸ்டீஜ் வாங்கியிருக்கோம். இது வந்து அட்டாச்சாக இருக்குது. இதை கலட்டணும் அப்படின்னா ஸ்க்ரூ போட்டு கலட்ட வேண்டியதாக இருக்குது. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணியும் இங்கே உள்ளதுலாம் போகவே இல்லை உங்களுக்கு தெரியலாம். இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இதில் ஒரு அளவு போயிடுச்சு. மோஸ்ட்லி இது இந்த சைடு உள்ள பெரிய பவுலர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே உள்ளது வந்து போக மாட்டேங்குது. ஸோ நான் எப்போவுமே அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கோலண்ட் இருக்கு இல்லையா இதை வச்சு தான் நான் டெய்லி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். க்ளீன் பண்ணிட்டா மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுனால இதை டெய்லி இப்படி தொடச்சி எடுத்துருவேன். ஸோ அதுதான் நான் இப்போவும் பண்ணிட்டுருக்கேன். நல்லா அப்படி போட்டு தொடச்சி எடுத்தோன்னா அது க்ளீனாக இருக்கும். இது நம்ம மேரேஜ் ஆகி வர்றதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் எல்லாமே வாங்கி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மேபி தெரியாமல் தான் கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பாங்க. நமக்கே தெரியாது இல்லையா. ஸோ அவங்களும் தெரியாமல் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இப்படி இருக்குது. எனக்கு இதை சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கையும். ஸோ அதனால நீங்கள் யாராவது வாங்க தான் இருந்தால் பட்டர்ஃப்ளை பெஸ்ட்டு பட்டர்ஃப்ளைல வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளும் ஃப்யூச்சரில் வாங்குவோமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஸ்டவ்வெல்லாம் குழந்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அங்கே சிந்திருக்கிற கொட்டி இருக்கும் இல்லையா வேஸ்டெல்லாம் சிந்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். ஐ மீன் எங்கள் வீட்டோட அந்த ஸ்லாப் ஸ்டவ் வச்சுருக்க ஸ்லாப் எப்படி இருக்கும்னா முன்னாடி காலம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தரை மாதிரி இருக்கும். ஆனால் அதில் டைல் போடல எதுவும் போடல அதனால எனக்கு அங்கே க்ளீன் பண்ணால் தான் எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொட்டியிருக்க வேஸ்டெல்லாம் எடுத்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஸோ இப்போ நான் அதுதான் பண்ணிருக்கேன். இப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் கிச்சன் பார்க்கவே கன்றாவியாக இருக்குமா. மார்னிங் சமைக்கிறதுக்கே தோணாது எனக்கு. அப்படி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் எவ்வளோ டைம் ஆனாலும் நைட்டே வந்துட்டு இப்படிலாம் க்ளீன் பண்ணிடுவேன். ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும்தான் அப்படின்னு விட மாட்டேன். ரொம்ப முடியல அப்படின்னா ஓகே மார்னிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மற்றபடி மோஸ்ட்லி
வந்துட்டு நைட்டே க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் விளக்கி வச்ச பாத்திரமெல்லாம் எடுத்து நான் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணுவேன். விளக்கி அந்த டப்பில் காய வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து நான் இருக்க வேண்டிய இடத்துல அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நான் ஸ்பூன்லாம் போடுறதுக்கு ஆக்சுவலாக இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி மக் இருக்கு இல்லையா, அதோட கப்ஸோட அந்த ட்ரே, அதுதான் வந்துட்டு நான் இப்போது ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு கட்லரி ட்ரேவாக யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பாப்பாவோட திங்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி நீட்டாக காய வச்சுருவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டேன் இல்லையா கிச்சன்லேருந்து எடுத்து போட்டேன் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு சிங்கில் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் கொட்டியிருக்க தண்ணி நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்த டப்லேருந்து லீக் ஆகிருக்கும் இல்லையா வாட்டர், அதெல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணுவேன். இப்போ வைக்கிறது என்னென்னா ரசம், அது வந்து கீழே கொட்ட வேண்டியது வேஸ்ட்டு. ஸோ அது வந்துட்டு இப்போ கொட்ட முடியாது, நைட்டு 10:30 மேலே ஆயிடுச்சு, இப்போ கொட்ட முடியாதுங்கிறனால அடுத்து ஓரமாக கீழே வச்சிட்டேன். கீழே வச்சுட்டு அங்கே உள்ள தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே டப்பு வச்சு அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதுதான் பண்ணிட்ருக்கேன். அப்புறம் அந்த ப்ரஷ் வந்துட்டு சிங்கை க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, அதை தான் வந்துட்டு நான் அந்த அடுப்பு பக்கத்தில் நல்லா க்ளீன் பண்ணேன், அதையும் யூஸ் பண்ணிருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இங்கே உள்ள தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த வாட்டர் பாட்டில் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் மில்க் வாங்கிட்டு வருவாங்க, சைட்லேருந்து பியூர் கவ் மில்க்கை வாங்கிட்டு வருவாங்க, வாட்டர் ஆட் பண்ணாமல் இங்கே பியூராக கிடைக்கும்னு சொல்லிட்டு அதில் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த பாட்டிலும் அதில் இது வந்து ஈவினிங் வாங்கிட்டு வந்த பாட்டில். ஸோ இது வந்துட்டு சாஸ் கிடையாது, கெச்சப் கிடையாது, பாப்பாவோட கிளென்சர். பாப்பாவுக்கு வந்துட்டு நான் எப்போயுமே பாட்டில்லாம் க்ளீன் பண்ணதுக்கு மீமியோட பாட்டில் கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த தான் வந்துட்டு நான் இதுலேயும் மில்க் பாட்டில்லையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிளென்சர் எதனால் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் ஊரில் இருக்கும் போதே வந்துட்டு அந்த பாட்டில் வந்து கீழே விழுந்த ஒரு கேப் உடஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ஏர் உள்ள காற்றெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த ஸ்மெல்லாம் வெளில போயிடும் அப்படிங்கிறதுனால நான் பாட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், இந்த கெச்சப் பாட்டிலில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால கெச்சப் பாட்டிலில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கன்சர் வச்சு மில்க் பாட்டிலுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே இருக்கிற பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ வந்து நான் பண்ணிட்ருக்கேன். ஸோ உள்ள எல்லாம் இது வந்து நைட்டு சேர்ந்த பாத்திரம், ஸோ நைட்டு சேர்ந்த பாத்திரம் வந்துட்டு உள்ளே இருக்குது, அதுதான் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்ருக்கேன். சரி வரேன். புரியுதாங்களா? ஆ புரியுதா. இந்த பாத்திரம் வளர்க்கறது கூட வீடு எடுக்கிறது க்ளீன் பண்ணிருக்கும் போது வந்துட்டு நடுவில் ஹஸ்பண்ட் வந்து பயமுறுத்திட்டாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னா, அப்போ வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சைட் ஒர்க்குக்காக லேப்டாப் கொடுக்க வந்து வெளில போயிருந்தாங்க. ஸோ அதனால தான் நைட்டு கொஞ்சம் லேட் ஆச்சுனால டோர் லாக் ஆயிருந்ததுனால வெளிலேருந்து கத்துனாங்க இருக்க அவ்வளோன்னு சொல்லிட்டு அப்போ தான் பயந்துட்டேன். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, பாத்திரம் எடுக்கிற கூட மாதிரி வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லிட்டு அவர் போய் படுத்துட்டார். அப்புறம் நான் வந்துட்டு பேலன்ஸ் உள்ள பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அங்கே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் தூங்கணும்.
ஸோ யாராவது நான் சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேபி ஃபஸ்ட்டு தண்ணியாக வச்சு ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இவ்வளோ நாள் நான் பண்ண பெரிய தப்பு வந்துட்டு பாப்பா கூட ஒரு ஆள் மாற்றி இருந்துக்கிட்டே இருந்ததுனால, அவள் பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்துட்டு நான் மட்டுமே தனியாக கேரி பண்ணுறதுனால அவள் தேடுறான், பக்கத்தில் யாராவது இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும்ன்ட்டு கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு யாராவது ஏதாவது டிப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, என் பேபிக்கு டிப் சொல்லுங்கள், என் பேபிக்கு டிப் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், யாராவது ஏதாவது டிப் இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இப்போ பாத்திரமாக தான் க்ளீன் பண்ணிட்டு அந்த சிங்கையுமே நான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அந்த சிங்கில் வந்துட்டு மேபி அந்த பல்லியோ இல்லை, எங்கள் வீட்டில் மேபி பல்லியோ இல்லை ஏதாவது ஒரு பூச்சியோ வந்து சிங்கில் இருந்தால் மார்னிங் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் இல்லையோ, கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குங்கிறனால சிங்கை க்ளீன் பண்ணிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து சிங்க் பவுல் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பாலையும் எடுத்து ஓப்பன் பண்ணி சிங்கில் போட்டுருவேன். இந்த பால் இருந்தால் வந்துட்டு அவ்வளோவா பூச்சி எதுவும் வராது. ஸோ இது பச்சா மேபி பச்சா உருண்டை சொல்லுவாங்களா அது மாதிரி, இது வந்து சிங்க் பால். ஸோ இது வந்துட்டு ஒரு பால் எடுத்து உள்ளே போட்டுருவேன். போட்டுட்டால் அது எப்படியுமே சிங்க்லையே இருக்கும், காலியாகிற வரைக்கும் தண்ணி படப்பட அந்த ஸ்மெல் மட்டும் சிங்க்லையே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு எந்த பூச்சியும் எதுவுமே வராது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டியதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் போய் தூங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நான் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.